Hi friends, welcome to TNPC Cool Tamil Channel. இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா நான் எல்லா குரூப் எக்ஸாம்க்குமே प्रिபெயர் பண்ற फ्रेंड्सக்காக தான் போட்டுருக்கேன். சோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய நியூ সিলেবাস பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோல அத தான் பார்த்தோம் இல்லையா? சோ அதுல கண்டினியூஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுல வந்து டம் 1 அதாவது பருவம் 1 வந்து நம்ம பார்த்து முடிச்சோம் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் ஆன நம்பர்ஸ் எண்கள் அத நம்ம பார்த்தோம் இல்லையா? அத முடிச்சிட்டு அதோட செகண்ட் டாபிக் ஆன அல்ஜிப்ரால நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இயற்கணிதம் அத பார்க்கலாம்னு சொன்னேன். பட் ஆனா அது வேண்டாம். ஏன் அப்படினா ஆல்ரெடி நம்ம வந்து அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டேன். எல்லாமே வந்து ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்தே நான் போட்டுருக்கேன் இல்லையா? சோ அதேதான் இதுலயே வரும்ன்றதுக்காக நான் வந்து அத வீடியோவா உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? சோ நாம என்ன பண்ணலாம்? இப்போ வந்து டம் வைஸா நம்ம போகாம பொதுவா இப்ப 6th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா மூணு டம்ஸ் இருக்கும் இல்லையா? டம் 1, டம் 2, டம் 3 அப்படிட்டு மூணு பருவம் இருக்கும். சோ நாம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு டாபிக் வந்து எடுத்தோம் அப்படினா அந்த மூணு டம்லயுமே கவர் பண்ற மாதிரி சேர்த்து ஒரே கோர்வையா ஒரே வீடியோ நம்ம போடலாம்ன்றதா இப்ப நான் இப்போதைக்கான பிளான். ஓகேங்களா? சோ அதனால தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இப்போ வந்து நம்ம டம் 1 ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சோ அதே போல டம் 2 ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேங்களா? சோ வந்து அதுமே வந்து அந்த முன்னாடி இருக்க டம் 1 ஓட கண்டினியூஷனா தான் இருக்க போறது. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படினா எல்லா நம்பர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படினா ஃபுல்லா சேர்த்து ஒரே கோர்வையா ஒரே வீடியோவா தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அத வந்து வேற வேற பார்ட்ஸா போடுவேன் அவ்வளவுதான். சரி फ्रेंड्स, நான் ஏன் இந்த மாதிரி பிளான் பண்ணா அப்படினா இப்போ நீங்க வந்து நிறைய பேர் கேக்குறீங்க 6th ல இருந்து 10th வரைக்கும் போடணும் அப்படினு சொல்லிட்டீல. ஏனா எல்லா அதுல தான் பேசிக்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல உங்களால கண்டிப்பா கோப பண்ண முடியும்ன்றதுக்காக தான் கேக்குறீங்க இல்லையா? சோ அவங்கள அவங்களுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படினா டம் டம்மா நம்ம போட்டோம் அப்படினா அது வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கா போகும். மத்த டாபிக்ஸ் நமக்கு பார்க்க டைம் இருக்காது இல்லையா? சோ அதனால தான் என்ன பண்றோம் அப்படினா 6th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க அப்படினா அதுல ஒரு டாபிக் எடுத்தா அந்த டாபிக் எங்கெல்லாம் ரிபீட் ஆகுது. இப்போ सपोज நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படினா டம் 1 லியும் வருது, டம் 2 லியும் வருது. சோ நம்ம அதான் என்ன பண்றோம்னா ஆல்ரெடி டம் 1 பார்த்துட்டோம். அப்ப அதோட கண்டினியூஷன் அப்படியே டம் 2 ஐ பார்த்து சேர்த்து முடிச்சிரோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்பர்ஸ் னு நீங்க அந்த கான்செப்ட் எடுத்தீங்கனா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும் இல்லையா? வேற எந்த கன்ஃபியூஷன்ஸ் வராது. அதே போல தான் மத்த டாபிக்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? சோ அதனால தான் நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படினா இப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல நீங்க இப்போதான் படிப்பீங்க அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சிரோம் இல்லையா? அதுக்காக தான் இன்னும் டைம் நம்ம கம்மியா கன்சூம் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஷார்ட்டா நம்ம வந்து போட்டு புடிச்சிரோம். அதுக்கு நம்ம வந்து எல்லாம் ஸ்கிப் பண்ணிர மாட்டோம். நீங்க அதெல்லாம் ஒன்னு கவலை பண்ண வேணாம். ஓகேங்களா? நம்ம வந்து கண்டிப்பா எல்லா எதது பக்கமே எல்லாம் பாத்துறோம். பட் வந்து ஆல் டம்ஸ் மூணு டம்ஸ்மே நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ फ्रेंड्स, இனிமேட் பட்டு இந்த வீடியோல இருந்து நாம என்ன பண்றோம்? கண்டினியூஷனா போக போறோம். சரிங்களா? இப்போ ফুল 600 நம்ம பார்த்து முடிச்சிரலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏனா வந்து ரொம்ப பேசிக்ஸ் தானே இது. இன்னும் நமக்கு ஒன்னும் கஷ்டம்லாம் இல்ல. எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி எல்லாமே நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சிரலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோலயே கூட அந்த நம்பர்ஸ்க்கான செகண்ட் டம்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இனிமேட் பட்டு நான் வந்து டம் வந்து உங்களுக்கு சொல்லல. பிகாஸ் நீங்க வந்து 6th அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரே செட்டா அப்படியே பாத்துடலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்ல வரோம். ஓகேங்களா? இப்போவுமே நம்ம வந்து நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய அதே கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எண்கள் நம்பர்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதோட கண்டினியூஷன் தான். சரிங்களா? என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க. ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள், அதாவது ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆட் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா கண்டிப்பா நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் பேஸ் பண்ணிருக்கு இல்லையா? சோ வந்து இது பேசிக்ஸ்ன்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் என்னன்றது பாருங்க. ஒரு எண்ணை ரெண்டின் குழுக்களாக, அதாவது ரெண்டு ரெண்டாக பகுக்க இயலாத எண்ணில் அது வந்து ஒற்றை எண் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து எப்படி நீங்க நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுப்பீங்க 1, 3, 5, 7 அந்த மாதிரி போகும் இல்லையா? இது நீங்க வந்து கேட்கலாம், என்ன இது ரெண்டு ரெண்டா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நடுவில் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 தானே இருக்கு. அப்படியே நீங்க வந்து இதுல இப்படி வராதான்லாம் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து 2 டிவைட் பண்ணா கண்டிப்பா நமக்கு வந்து மீதி கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி மீதி வராம ஃபுல்லா டிவைட் ஆகுறது தான் வந்து அவங்க வந்து இரட்டைப்படை எண்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. சரிங்களா? அதேதான் இங்குமே ஒற்றைப்படை எண்கள்லயும் அவங்க சொல்ல வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் என்னன்றது பாருங்க. ஒரு எண்ணை ரெண்டின் குழுக்களாக, அதாவது ரெண்டு ரெண்டாக பகுக்க இயலும் எண் அது வந்து இரட்டை எண் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுமே ரொம்ப சிம்பிள் இல்லையா? 2 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிட்டே போக முடியும். இன்னொன்று வந்து இவங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்றாங்க எப்படின்றத பாருங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ சப்போஸ் 3 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். 3 நம்ம எப்படி டாட் பண்ணுவோம்? 1, 2, 3 அப்படின்ற மாதிரி டாட் பண்ணுவோமா? ஏன்னா 3 டாட் சேர்த்து நம்பர்ஸ் 3ன்றத டினோட் பண்ணுவோம். அதே வந்து இப்போ 7 பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுன்னு ஒரு பார்ட் வருது, இங்கேயுமே எல்லாமே ரெண்டு ரெண்டாக வருது. ஆனால் மீதி எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் தனியாக நின்று போயிடுது இல்லையா? 3 சரி, 7 சரி. ஸோ இது வந்து எப்படி நம்ம ரெண்டு ரெண்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா?
அதனால்தான் வந்து இது வந்து அவங்க ஒற்றை எண்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது இரட்டை எண்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ சப்போஸ் நீங்க வந்து 2 னு எடுத்துக்கோங்க, 2 and 4 எடுத்துக்கலாம். 1 2 ஈஸியா நம்ம சொல்லிரோமா, ஏன்னா இது வந்து ஒரு பேர் ஆயிடும் நமக்கு. அதே மாதிரி 1 2 3 4 இதுமே நமக்கு வந்து ரெண்டு பேர்ஸ் அப்படி. சோ பேர் பேரா நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? சோ வந்து என்ன பண்றாங்க, ஆட் நம்பர்ஸ் இந்த மாதிரி பேர்ஸ் பண்ண முடியாது. பேர் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் கண்டிப்பா எப்படியாவது ஒரு நம்பர் விட்டே போயிடும். ஓகேங்களா? இன்னும் நீங்க ஒரு நம்பர் இருந்தா தான் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா ஒரு பேரா வர முடியும். சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த இதை வந்து இந்த இதை ரெண்டு ரெண்டா நம்ம வந்து குரூப் பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதே போலதான் ஆட் நம்பர்ஸ்னா என்ன நம்பர்ஸ் வரும், ஈவன் நம்பர்ஸ்னா என்ன நம்பர்ஸ் வரும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியுது, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். அடுத்தது பாருங்களேன், இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம ஒற்றைப்படைகளை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்ன்றதான் இங்க பார்க்க போறோம். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒண்ணுமே வந்து ஒரு ஒற்றைப்படை எண் தான், த்ரீயுமே வந்து ஒற்றைப்படை எண் தான். ஸோ இங்க ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது என்னதான் வருது, 1 + 3 ஆட் பண்ணீங்க உங்களுக்கு 4 கிடைக்குமா? பட் ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன, இரட்டைப்படை எண்கள். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றீங்க ஆனா கிடைக்கிறது உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் வருது. ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க நோட் பண்ண வேண்டிய ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்தது 5 + 11 நீங்க ஆட் பண்ணவே எங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 16 என்ற இரட்டைப்படை எண் தான் கிடைக்குது. ஓகேங்களா? அதே போலதான் இந்த 21 + 47 ஆட் பண்ணீங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு, 68 கிடைக்குதா? ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு ஒற்றைப்படை, அதாவது ரெண்டு ஒற்றைப்படை எண்களை நீங்க கூட்டினாலுமே உங்களுக்கு கிடைக்கிறது எப்படிதான் இருக்கு, இரட்டைப்படை எண்களா தான் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரெண்டு வந்து ஒற்றைப்படை எண்களை நம்ம பெருக்குனா என்ன கிடைக்குன்றது பாருங்க. ஓகேங்களா? இங்க வந்து 5 இருக்கு, 3 இருக்கு, ரெண்டுமே வந்து ஆட் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க 5 3 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, கண்டிப்பா 15 கிடைக்குமா? ஆனா இங்க கிடைச்சிருக்கிறது என்ன, நமக்கு ஒற்றைப்படை எண்கள் தான் கிடைக்கிறது. ஸோ இதுல இருந்து அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, இரு ஒற்றை எண்களின் கூடுதலானது எப்போதுமே வந்து ஒரு இரட்டை எண்ணா தான் இருக்கும் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க, ரெண்டு ஆட் நம்பர்ஸ் நீங்க எப்போ ஆட் பண்ணாலுமே, ஏன்னா கூடுதலானதுன்னு கேக்குறாங்க, சோ ஆட் பண்றீங்க நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே போல இரு ஒற்றை எண்களின் பெருக்கல் பலன் வந்து எப்போதுமே ஒரு ஒற்றை எண் ஆகும் அப்படின்றாங்க. இப்பதான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லயே பாத்துட்டோம் இல்லையா, எப்படி மல்டிப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறது என்ன, ஒரு ஆட் நம்பரா தான் கிடைக்குது இல்லையா. சோ அதே மாதிரி 11 × 13 பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்க வந்து 143 அப்படின்னு கிடைக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆட் நம்பர். அதே போல 79 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன, 63. அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆட் நம்பர் இல்லையா. ஸோ எப்படி பண்ணாலுமே நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது ஆட் ஈவன் நம்பர்ஸா கிடைக்கும். இன்னொன்று மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆட் நம்பர்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது என்னன்றது. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, காரணிகள் அதாவது ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இதை வந்து கண்டிப்பா நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்து போயிடலாம், ஏன்னா தெரியாம ஒன்றும் நமக்கு இருக்காது இல்லையா. ஸோ என்னன்றதை பாருங்க, இங்க வந்து ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி பிரிக்கலான்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 8 வந்து எப்படி பிரிக்கிறாங்க அவங்க, 2 × 4 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இன்னொன்று 1 × 8 அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அது தவிர வேற எந்த ஃபேக்டர்ஸ்மே அந்த நம்பருக்கு வராது இல்லையா. அதே போல நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, 20 எப்படி கொடுத்துருக்காங்க, 2 × 10, அதே போல 4 × 5. ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி ஒரு நம்பர் எடுத்தாலுமே நம்ம வந்து அதை ஃபேக்டர்ஸாக எழுதணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து என்ன சொல்றது, டக் டக்குன்னு அந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இல்லையா. அதே தான் அவங்க இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னன்றதை பாருங்க. கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த நம்பர் எடுத்துட்டாலுமே அதை நீங்கள் வந்து எந்தால வேணால் வகுக்கலாம், வகுத்தா உங்களுக்கு வந்து அந்த மீதி வந்து எப்படி இருக்குமா, மீதியே இருக்கக்கூடாதுன்றாங்க, ஜீரோவாக வரணும் அப்படின்றாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அதோடைய காரணியாக அது இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே தான் எங்கேயுமே பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 8 வந்து எப்படி இருக்குது, 2 × 4, 2 × 4 = 8. நீங்கள் எதெல்லாம் நம்பர்னா டிவைட் பண்ணி பாருங்கள், 8 2 டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0 தான் வரும். அதே போல் 4 டிவைட் பண்ணிங்கனால உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் வரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது மட்டும் தான் வந்து அதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்க முடியுன்றாங்க. ஓகேங்களா? இதே நீங்கள் சப்போஸ் வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு வேளை என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 17 எடுத்துக்கலாமா? 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி நம்பராக இருக்கும், எதால எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக? இது வந்து நிஜமாக வந்து வேறு எந்த நம்பரால் போகாது இல்லையா. 17 வந்து கண்டிப்பாக அந்த டேபிளில் மட்டும்தான் போகும், வேறு எந்த டேபிளையும் போகாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 × 17 மட்டும்தான் வந்து அதுக்கு ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். இதை நீங்கள் வேறு ஏதாவது நம்பரில் டிவைட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து மீதி பார்த்திங்க அப்படின்னா 0 வராது, கண்டிப்பாக ஏதோ 1 or 2 ஏதோ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 or 17 தான் வந்து இந்த 17 உண்டான ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் தான் வந்து காரணிகளாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம தான் இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போயே பார்த்துட்டோமே நம்ம 17 என்ன சொல்கிறாங்க அவங்க, கண்டிப்பாக 1 வரும் இல்லைனா அதே நம்பர் தான் வந்து அவங்களுக்கு ஃபேக்டர்ஸாக வரும் அப்படின்றாங்க.
அதே தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ 17 கண்டிப்பாக வேறு எது டேபிளே போகாது. ஸோ அதை 1 × 17 நம்ம போட்டோம், அதே தான் அவங்களும் இங்கே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 1 தான் வரும், இல்லைனா அதே நம்பராக தான் நமக்கு வந்து காரணியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபோ காரணியன் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டெஃபினேஷன் தான் உங்களுக்கு மைண்டில் தோணும், என்னது மீதியாக அதுக்கு இருக்கக்கூடாது ஓகேங்களா, அவ்வளோதான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூஷனாக வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, கூடவே ஆல்ரெடி செலக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.